காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 2 பகுதி 148. மூன்று விதமான லோகங்கள். தேவலோகம், மனுஷலோகம் என்ற இரண்டோடு நரகலோகம் என்று ஒன்றை சொல்கிறோம். வசிக்கும் அளவும் இன்பமே உள்ளது தேவலோகம். இன்பமும் துன்பமும் கலந்திருப்பது மனுஷலோகம். துன்பம் மட்டுமே உள்ள லோகமும் இருந்தாக வேண்டுமல்லவா? அதுவே நரகம். மகா பாபம் பண்ணினவன் அடுத்த ஜன்மா நீச்சமாக எடுப்பதற்கு முன்பு தன் பாப கர்மாவுக்கு அதிகப்படி தண்டனையாக இந்த நரகத்துக்கு போகிறான் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அங்கே ரொம்பவும் கஷ்டப்பட்டு அனுபவித்து அதிகப்படி பாவத்தை கழித்த பின் மறுபடி பூலோகத்துக்கு வருகிறான், மறுஜன்மா எடுக்கிறான். சுகதுக்கங்கள் சீதோஷ்ணத்தைப் போல இருக்கின்றன. லோகங்களெல்லாம் தெர்மாமீட்டர் போல இருக்கின்றன. அந்த தெர்மாமீட்டரில் கொதிக்கும் இடம்தான் நரகலோகம். ஜில்லென்று உறையும் இடம், ஃப்ரீசிங் பாயிண்ட், சொர்க்கலோகம். நடுவில் டிகிரிகள் இருக்குமிடம் பூலோகம். இந்த நடு பாகத்திலே உறைகிற டிகிரிக்கு கிட்டே இருந்து ஆவியாய் போகிற டிகிரிக்கு கிட்டே வரை பல டிகிரிகள் இருக்கின்றன. கொதிக்கும் இடத்தில், அதாவது பாய்லிங் பாயிண்டில் குளிர்ச்சி இல்லை, உறையும் இடத்தில் உஷ்ணமே இல்லை. இந்த இரண்டுக்கும் நடுவில் பலவிதமான டிகிரிகளும் இருக்கின்றன. இந்த மூன்றையும் மூன்று லோகங்களுக்கு உபமானமாக சொல்லலாம். மேல் லோகம் ஒரு வகை, அவை இந்திரன் இருக்கிற தேவலோகம், பிரம்மாவின் சத்தியலோகம், விஷ்ணுவின் வைகுண்டம், பரமேஸ்வரனின் கைலாசம் முதலியவைகள். உபனிஷத் இவைகளை ஒன்றாக சொல்லும், பிரம்மலோகம் என்றே சொல்லும். புராணங்கள் பிரித்து சொல்லும், கீழே இருப்பது நரகலோகம், மத்தியில் இருப்பது சுகம் துக்கம் இரண்டும் கலந்தாங்கட்டியான மிச்ரலோகம் எனப்பட்ட நம்முடைய மண்ணுலகம். இங்கே சுகதுக்கங்கள் பலவிதமான விகிதத்தில் கலந்திருக்கின்றன. ஜாஸ்தி சுகம் சொல்ப துக்கத்திலிருந்து ஜாஸ்தி துக்கம் சொல்ப சுகம் வரை பல தினசான விகிதங்கள் பல டிகிரிகளைப் போல. ஆனாலும் நம்முடைய சாஸ்திரப்படி மற்ற லோகங்களை விட இந்த பூலோகம்தான் உயர்ந்தது. ஏன்? இதிலிருந்து எந்த லோகத்துக்கு வேண்டுமானாலும் போகலாம். மற்ற லோகங்களுக்கு போனால் இஷ்டப்படி அவ்விடத்தை விட்டு போக முடியாது. நரகத்தின் கஷ்டம் தாங்காமல் ஓடி வந்து விடலாமா என்றால் முடியாது. பாப கர்மா தீருகிற வரை அங்கே இருந்துதான் தீர வேண்டும். தர்மராஜா இவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருப்பான். அங்கெல்லாம் நாம ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்வர்க்கம் நன்றாயிருக்கிறதே, இன்னும் கொஞ்சம் காலம் அங்கேயே இருக்கலாமே என்று ஆசைப்பட்டாலும் புண்ணிய கர்மா தீர்ந்த பின் அங்கே நீடிக்க முடியாது. தொப்புக்கடீர் என்று பூலோகத்தில் வந்து விழ வேண்டியதுதான். பூமியில் மட்டுமே நமக்கு தனி சுதந்திரியம் கொஞ்சம் இருக்கிறது. புண்ணியம் பண்ணலாம், பாபமும் பண்ணலாம், கையினால் பூஜையும் பண்ணலாம், அடிக்கவும் செய்யலாம், நாக்கினால் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், அல்லது யாரையாவது வெய்யலாம். இரண்டுக்கும் நமக்கு சக்தி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் இரண்டு வித சக்தியை பகவான் கொடுத்திருக்கிறார். இந்த சுதந்திரம் மற்ற லோகங்களில் இல்லை. அவைகளெல்லாம் போக பூமிகள். மாடாக பிறந்தால் புண்ணியம் பண்ண முடியுமா? தேவர்களும் அந்த மாட்டை போன்றவர்கள்தான். மாட்டுக்கு பாபமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. இந்த பூலோகத்தில் மனுஷராக பிறந்த நாம் மட்டுமே கர்மானுஷ்டானம் பண்ணி நல்ல கதி அடையலாம். தேவலோகத்தில் அது முடியாது. கிருஷி பண்ணுகிற பண்ணை ஸ்தானம் நம் உலகம்தான். பாக்கியெல்லாம் இங்கே நாம் உற்பத்தி பண்ணுவதன் பலனை சாப்பிடுகிற ஹோட்டல் ஸ்தானம், உற்பத்தி ஸ்தானம் அல்ல. அங்கே பலன்களை அனுபவிக்கலாம். எவ்வளவு புண்ணிய பாபம் பண்ணியிருக்கின்றோமோ அவ்வளவு பலன்களை அனுபவிக்கலாம். அதனால் அவைகளுக்கு போக பூமி என்ற பெயர் ஏற்பட்டது. நம் லோகமே கர்ம பூமி. பண்ணுகிற சக்தி இங்கேதான் உண்டு. இங்கும் சுதந்திர மனசால் யோசித்து பண்ணுவது மனுஷ ஜென்மத்திற்குத்தான் உண்டு. மற்றவைகளெல்லாம் உள்ளுணர்ச்சி படி செய்கிற ஜீவராசிகளே. கர்மாவை பண்ண மற்ற லோகங்கள் இருப்பவர்களுக்கு அதிகாரம் இல்லை. மனுஷன் செய்கிற கர்மா, அவனுடைய குணம் ஆக இரண்டும் சேர்ந்து ஜீவனை மற்ற லோகங்களுக்கு அழைத்து கொண்டு போகின்றன. வேலை செய்து குணத்தை நல்லதாக ஆக்கி கொண்டு பரலோகத்திற்கு போவதற்கு இந்த கர்ம பூமியை தவிர இதர பூமிகளில் சாத்தியமில்லை. ஒரு கர்மாவை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு கால தேச கட்டுப்பாடு உண்டு. சிராத்தம் அர்த்தராத்திரியில் பண்ணலாமா? கூடாது. அதற்கு ஏற்பட்ட காலம் உண்டு. அப்படியே அந்த கர்மா செய்ய வேண்டிய தேசம் ஒன்று இருக்கிறது. அந்த கர்மாவை புண்ணிய பூமியில்தான் பண்ண வேண்டும். முக்கியமாக பாரத வருஷத்தில் வைதிக கர்மாக்கள் பண்ணப்பட வேண்டும். இந்த தேசத்திலும் சில காலங்கள் நிஷித்தமானவை, சில இடங்கள் நிஷித்தமானவை. பரிசுத்த இடத்தில் பரிசுத்த காலத்தில் கர்மாக்களை பண்ண வேண்டும்.